ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு குறுக்கெழுத்து போட்டி கட்டங்களில் கண்டுபிடி முதல் பரிசு போட்டி இதற்கான விடைகளை பார்த்துடலாமா இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ரெண்டு அப்பனுக்கு பிள்ளை டேஸ் பிறந்திருக்கிறான் என்பது பழமொழி இது சொல்லுவாங்களா அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான்ட்டு இது நிறைய வீடுகளில் வந்து அந்த வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகளில் திட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறது கேட்டிருக்கலாம் பிள்ளையை திட்டம் போதே அப்பனையும் சேர்த்து திட்டணுன்னா தான் சொல்லுவாங்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான் பாரு அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை திட்டோம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான் தப்பாமல் போட்டுடலாம் தப்பாமல் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இது இப்படி திட்டது தான் சரி ரெண் ஏழு கேளுருந்து மேல் இருக்குதா பார்க்கலாம் ஏழு இருந்து மேலாம் கொடுக்கல இப்படி தான் கொடுத்துருக்காங்க சரி வினை பயனால் இப்பிறவியில் துன்பம் அடைகிறோம் என்பது மத நம்பிக்கை போன ஜென்மம் வினை பயனால் இந்த பிறவி இது பிறவின்னு கொடுத்துருக்காங்க ஜென்மம்லால் அப்போ முற்பிறவி இப்பிறவி முற்பிறவி பயனால் இப்பிறவியில் துன்பம் அடைகிறோம் என்பது மத நம்பிக்கை சரி அப்போ முற்பிறவி தானாது இருறான்னு பார்த்துடலாம் ஏரிங்க பால் ஆரம்பிக்குது மூன்று மேலே இருந்துக்கி என்னென்னு பார்க்கலாம் கசப்பு சுவை உடைய கொண்டக்காய் கசப்பு சுவை கொண்டக்காய் வந்து பாகற்காய் பாகற்காய் சரி அப்போ ஏழு இடம் இருந்தாலும் டேஸ் பயனால் இப்பிறவியில் துன்பம் அடைகிறோம் முப் முற்பிறவி பயனால் இப்பிறவியில் அடைகிறோம் முற்பிறவினை போடுறேன் நான் முற்பி ரவி சரி இங்கே எட்டு மேலிருந்து கீழ் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம் கேள்வி என்பதற்கான மற்றொரு சொல் எட்டு மேலிருந்து கீழ் கேள்வி என்பதற்கான மற்றொரு சொல் கேள்வி எப்படி சொல்லலாம் வினான்னு சொல்லலாமா வி இருக்குது வினா ஸோ விசரி சரிதான் இங்கே நான்கு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் நான்கு கீழ் இருந்து மேல் நினைக்கிறேன் சரிங்க பார்க்கலாம் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்த குள்ளமான கதாபாத்திரத்தின் பெயர் இது வந்து அப்பு இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த பேர் மட்டும் மறக்காது இந்த பேர் இருக்கட்டும் அங்கே இன்னொரு உயரமான கமல் இருப்பார்ல அவர் பேர் என்னது ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குள்ள கமல் பேர் எல்லாருக்குமே தெரியும் உயரமான கமல் பேர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது சரி அப்பூ போட்டாச்சு அப்படியே இந்த ஒன்பது போட்டலமாக காணான் இருக்குது அது என்ன காணா பாடல் பார்க்கலாம் இல்லை இந்த நாளெலாம் வராதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மிளகாயின் சுவை மூன்று எழுத்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நா கணக்கில் வராது மிளகாயின் சுவை என்னது கால ஆரம்பிக்குது காரம் இங்கேயே முடிஞ்சிருந்தது சரி அப்படியே இந்த பத்து வளம் விருது இடம் இதாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து தமிழ்நாடு அரசு இலச்சினையில் டேஸ் வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசு இலச்சினையில் வாய்மையே வெல்லும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இலச்சினையில் என்ன இருக்கும் ஒரு கோயில் கோபுரம் பார்த்துருப்பீங்க தெரியுமா வாய்மையே வெல்லும் அந்த கோபுரம் வந்து என்ன கோபுரம் தமிழ்நாடு அரசு இலச்சனையில் ஒரு கோபுரம் இருக்கும் அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஒரு ஆண்டாள் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலோட கோபுரம் தான் அது அது கீழே வந்து எழுதியிருக்கும் வாய்மையே வெள்ளம் அப்படின்னு அது பக்கத்தில் எழுதியிருக்கும் அது இலட்சம் சரி ஐந்து பார்க்கலாம் ஐந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது டே செய்ய விரும்பு அவை பாட்டி சொன்னது இது மேலிருந்து கீழ் டே செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு அவை பாட்டி சொன்னது ஸோ ஐந்து இங்கே இருக்கு அறம் போட்டலாம் இருக்குது ரம் இயக்கம் வந்துருச்சு பொருந்தி வந்துருச்சு ஒன்று பார்க்கலாம் ஒன்று வளம் இருந்த இடம் டேஸ் ஊற கல்லும் தேயும் பழமொழி எறும்பு ஊற கல்லும் தேயும் எறும்பு சரி ஆறு கீழ் மேல் வறட்சி காலத்தில் மக்கள் ஆற்றங்கரையில் டேஸ் தோண்டி பறித்த நீர் சேகரிப்பார்கள் ஆத்தங்கரை உரமாக வந்து கிணறு தோண்டுவாங்க அந்த பார்த்திங்கன்னா வந்து கீழே ஊற்று இருக்கும் தண்ணி வரும் அப்படின்ட்டு கிணறுன்னு நான் போடுறேன் இல்லைன்னா ஊற்று தோண்டுவார்களா ரெண்டுமே போடலாம் ஆட் வறட்சி காலத்தில் ஆற்றங்கரையில் டேஷ் தோன்றி பறித்து நீர் சேகரிப்பார்கள் கிணறு மாதிரி பெருசாக தோண்ட மாட்டாங்க இது வந்து கிணறு தான் தோன்றது ஐம்பது அடி அறுபது அடிக்கு தோன்றுறது நூறு அடி இரநூறு அடிக்கு தோன்றுறது இது வந்து ஊற்று தோன்றி பறித்து நீர் சேகரிப்பார்கள் இது ரெண்டு இதுவும் கூட போடலாம் எப்படியுமே ஊற்று தோன்றி ஆற்றங்கரையில் ஊற்று தோன்றி சேகரிப்பார்கள் கிணறு அப்படின்னு அவங்க வந்து இல்லை கிணறு தான் பெருசாக தூண்டுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா கிணறுன்னு போட்டுக்கலாம் நான் ஊற்றுன்னு போட்டுறா இங்கே சரியா இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க கிணறு போடலாமா ஊற்று போடலாமான்ட்டு சரி பதினொன்று கீழ் மேல் பார்த்துடலாம் பொது இடத்தில் டேஸ் போட்டால் அங்கே உள்ள பெரியவர்கள் ஆயுசு நூறு என்பார்கள் தும்மல் போட்டால் அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான் ஜலதோஷம் பிடிச்சி அவங்கக்கிட்ட ஆயிசு நூறு இரநூறுன்னு இருக்காங்க சரி தும்மல் போட்டுடலாம் இங்கே தும்மல் போட்டால் ஆயுசு நூறு என்பார்கள் பெரியவர்கள் பனிரெண்டு வளம் இருந்த இடம் ஸ்கொயர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் வடிவம் ஸ்கொயருக்கு என்ன சொல்லலாம் தமிழில் சதுரம் தூருகுது சதுரம் அவ்வளோதான் எல்லா கடன்களை நிரப்பியாச்சு நான் வேகமாக கேள்வி பதிலாக சொல்கிறேன் அவரோட சரி பார்த்துக்கலாம் இடம் இருந்து வளம் இரண்டு அப்பனுக்கு பிள்ளை டேஸ் பிறந்திருக்கிறான் என்பது பழமொழி அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான் என்பது பழமொழி ஏழு டேஸ் பயனால் இப்பிறவியில் துன்பம் அடைகிறோம் என்பது மத நம்பிக்கை இது வந்து முற்பிறவி பயனால் இப்பிறவியில் துன்பம் அடைகிறோம் என்பது மத நம்பிக்கை ஒன்பது மிளகாயின் சுவை மிளகாயின் சுவை வந்து காரம் இங்கே இருக்குது வளமிருந்த இடம் ஒன்று டேஸ் கல்லும் தேயும் பழமொழி இது வந்து எறும்பு ஊற கல்லும் தேயும் பழமொழி பத்து தமிழ்நாடு அரசு இலச்சினையில் டேஸ் வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இது வாய்மையே வெல்லும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் பன்னிரெண்டு ஸ்கொயர் என்ற ஆங்கிலச் சொல்லின் தமிழ் வடிவம் இது வந்து சதுரம் மேலிருந்து கீழ் மூன்று கசப்பு சுவை கொண்ட காய் இது வந்து பாகற்காய் ஐந்து டேஸ் செய்ய விரும்பு அவைப்பாட்டி சொன்னது இது வந்து அறம் செய்ய விரும்பு அவைப்பாட்டி சொன்னது எட்டு கேள்வி என்பதற்கான மற்றொரு சொல் கேள்விக்கு இன்னொரு சொல் வந்து வீணா இங்கே இருக்குது மேல் நான்கு அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்த குள்ளமான கதாபாத்திரத்தின் பெயர் இது வந்து அப்பு ஆறு வறட்சி காலத்தில் மக்கள் ஆற்றங்கரையில் டேஸ் தோன்றி பறித்து நீர் சேகரிப்பார்கள் ஊற்று போற்றுகிறேன் கிணறு அப்படிங்கிறது கூட அந்த வார்த்தை பொருந்தி வரும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பதினொன்று பொது இடத்தில் டேஸ் போட்டால் அங்கே உள்ள பெரியவர்கள் நூறு என்பர் பொது இடத்தில் தும்மல் போட்டால் இங்கே இருக்க தும்மல் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி பார்த்தாச்சு இன்று என்னுடன் சேர்ந்து இந்த எழுத்து பகுதியான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுங்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த பதில்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மின்னஞ்சலில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் கடிதத்துலேயும் அனுப்பலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும் தேவதைக்கு எழுதுங்கள் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிகே கே சம்பத் சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மின்னஞ்சல் தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் எண்பத்தொம்போது முப்பத்தி ஒன்பது பதினொன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்த எண்ணுக்கு அனுப்புங்க மறக்காமல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும் அதில் என்ன பண்ணணுன்னா வந்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்ணையும் இதழ் வெளியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும் இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டனு தான் வந்து ஏற்றுக்கு போக என்ன ரிஜெக்ட் ஆயிடும் சரியா சரி அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கின்ற வாரமலர் பரிசு எழுத்து பூஜைக்கான விடைகளை வந்து வேறு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதற்கான லிங்க்கையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்